ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்டது குறித்து தமிழ்நாடு காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த என்கவுண்டர் குறித்து காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் ரவுடி திருவேங்கடத்தின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆயுதங்களை கைப்பற்ற மணலியில் உள்ள வீட்டிற்கு தக்க பாதுகாப்புடன் அரசு வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு அழைத்து செல்லும்போது இயற்கை உபாதைக்காக ரெட்டேரி ஏரிக்கரை ஆட்டுமந்தை செல்லும் வழியில் போலீஸ் வாகனத்தை நிறுத்திய போது பாதுகாப்பில் இருந்த காவலர்களை தள்ளிவிட்டு திருவேங்கடம் தப்பியோடியதாக கூறப்பட்டுள்ளது. உடனடியாக பாதுகாவலாக சென்ற காவலர்கள் அவரை பிடிக்க முயற்சித்தும் பிடிக்க இயலவில்லை என்றும் புழல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற இடத்தில் மறைந்திருந்த திருவேங்கடத்தை பிடிக்க முயற்சித்த போது அவர் மறைத்து வைத்திருந்த கள்ளத்துப்பாக்கியை எடுத்து காவலர்களை நோக்கி சுட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக காவல் ஆய்வாளர் திருவேங்கடத்தை தற்காப்பிற்காக துப்பாக்கியால் சுட்டதாகவும் இதில் காயமடைந்த திருவேங்கடத்தை உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்ததாகவும் இது சம்பந்தமாக M3 புழல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதல் தகவல் அறிக்கை நீதிமன்ற நடுவர் விசாரணைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது.